சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்து வரும் தமிழ்நாடு தின விழாவில் காணொலி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றுகிறார். நேரலையில் பார்க்கலாம். எத்தனையோ விழாக்கள் நிகழ்ச்சிகள் இருந்தாலும் தமிழ்நாடு திருநாள் என்ற நிகழ்ச்சிக்கு இணையானது எதுவும் இல்லை. ஏனென்றால் தமிழ்நாடு நாள், தமிழ்நாடு திருநாள் என்று சொல்லும் போதே நமது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதனை சொல்லும் போதே ஒரு ஆற்றல் பிறக்கிறது. என்னுடைய ஒரே வருத்தம் என்பது கலைவாணர் அரங்கிற்கே நேரடியாக வந்து கலந்து கொள்ள இயலவில்லையே என்பதுதான். கொரோனா என்ற தொற்றால் பாதிக்கப்பட்டு 2-3 நாட்களாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நான் இன்று காலையிலேதான் இல்லம் திரும்பினேன். தொற்று என்பது முழுமையாக நீங்கிவிட்டது என்றாலும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ஓய்வெடுத்து வருகிறேன். சாதாரணமான காய்ச்சலாக இருக்குமானால் அது குணமடைந்ததும் நம்முடைய பணிகளை தொடங்கிவிடலாம். கொரோனா தொற்று என்பதால் அது மற்றவர்களுக்கும் பரவாமல் இருப்பதற்காக நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொற்று நீங்கிவிட்டாலும் சில நாட்களாவது ஓய்வெடுக்கணும். அந்த அடிப்படையில் நேரடியாக வந்து விழாவில் பங்கேற்பது இயலாத ஒன்றாகிவிட்டது. மற்ற நிகழ்ச்சிகளை ஒத்திவைப்பது, தள்ளி வைப்பது போல தமிழ்நாடு திருநாளை தள்ளி வைக்க இயலாது என்பதால் காணொலி மூலமாவது பேசி விடுவது என்று நான் முடிவெடுத்தேன். தமிழ்நாடு நாளில் பேசுவது என்பது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. காணொலி மூலமாக பேசுவதன் மூலமாக உடல் சோர்வு நீங்கிவிட்டதாகவே நான் உணர்கிறேன். தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஜூலை 18 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முழங்கிய முழக்கத்தை மீண்டும் ஒருமுறை முழங்குவதன் மூலமாக என் உள்ளத்தில் மலர்ச்சி ஏற்படுகிறது. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாடினார் மகாகவி பாரதியார். அத்தகைய உணர்ச்சியை நாம் இன்று பெறுகிறோம். இத்தகைய உணர்ச்சியை ஊட்டும் தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டிய சாதனையானது சாதாரணமாக நடந்துவிடவில்லை. தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கே நாம் பல 10 ஆண்டுகளாக போராட வேண்டி வந்தது, வாதாட வேண்டி இருந்தது, பேச வேண்டி இருந்தது, எழுத வேண்டி இருந்தது, உயிரை தர வேண்டி இருந்தது, ரத்தம் சிந்த வேண்டி வந்தது, மாநிலங்களவையில் குரல் எழுப்ப வேண்டி வந்தது, சட்டமன்றத்தில் தொடர்ந்து கேட்க வேண்டி வந்தது, தீர்மானங்களை கொண்டு வர வேண்டி வந்தது. அத்தனைக்கும் பிறகும் தமிழ்நாடு என்று சொல்வதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. இறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த காரணத்தால் தான் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. காஞ்சி தந்த வள்ளுவன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்தால்தான் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. தமிழாய்ந்த தமிழ் மகன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆதல் வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிட்டாரே, அத்தகைய தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், நாவலர் போன்றவர்கள் அமைச்சர்களாக வந்தால்தான் இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் உருவாகாமல் போயிருந்தால் தமிழ்நாட்டில்
இந்த ஏக்கம் ஆட்சிக்கு வராமல் போயிருந்தால் இந்த மாநிலத்திற்கு இன்று வரையில் தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்படாமலே இருந்திருக்கும் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம் போல இதுவும் சென்னை பிரதேசம் என்ற அடையாளமற்ற மாநிலமாகத்தான் இன்று வரை இருந்திருக்கும் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். திராவிடம் என்ன கிழித்தது என்று வாய்கழிய பேசுபவர்கள் இதனை அறிய வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதை விட வேறு சாதனை ஏதாவது தேவையா? 3000 ஆண்டு பழமை கொண்ட தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற தகுதியை பெற்று தந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை அல்லவா? இதனை விட வேறு சாதனை தேவையா? இத்தகைய சாதனை சரித்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதனால்தான் தமிழ்நாடுனால தமிழ்நாடு திருநாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழும் ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழினம்தான். நம்முடைய இனம் ஒரு நிலத்தில் ஒரு நாட்டில் மட்டுமே வாழும் இனமல்ல, உலகளாவிய இனம். 30க்கும் மேற்பட்ட நாடுகளில், அதிக எண்ணிக்கையிலும் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் குறைந்த எண்ணிக்கையிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடுதான் தாய் வீடு. இவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடுதான் தாய் நாடு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ்குடி. அத்தகைய தமிழ்குடியின் தாய்மொழி இந்த தமிழ்நாடுதான். தமிழ்நாட்டில் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே நகரமயமாக்கம் ஏற்பட்டிருந்தது என்பது கீழடி நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல் சிவகல முதுமக்கள் தாழியில் கண்டெடுக்கப்பட்ட உமி நீங்கிய நெல்மணிகளின் காலம் கிமு 1155 என கண்டறியப்பட்டுள்ளது. தன்பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இவை அனைத்தும் உலக புகழ்பெற்ற மானுடவியல் ஆராய்ச்சியாளர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய உண்மைகள். உலகில் முதலில் பிறந்த குரங்கு தமிழ் குரங்குதான். நம்மை சிலர் அந்த காலத்தில் கிண்டல் செய்வார்கள், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, நாம் எதை சொன்னாலும் ஆய்வுபூர்வமாகத்தான் சொல்கிறோம், சிலர் போல கற்பனையாக சொல்லவில்லை. அத்தகைய வரலாற்று பெருமை கொண்ட நமது தமிழினம் வாழ்ந்த நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை. அதற்காகவும் போராட வேண்டி இருந்தது என்பதை அவமானம் அல்லவா? அந்த அவமானம் துடைக்கப்பட்ட நாள்தான் இந்த ஜூலை 18ஆம் நாள். அவமானம் துடைக்கப்பட்ட நாள் மட்டுமல்ல, தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதன் மூலமாக தாழ்ந்து கிடந்த தமிழினத்தை தலைநிமிர வச்ச நாள்தான் இந்த ஜூலை 18ஆம் நாள். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதால் என்ன லாபம் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கேட்கப்பட்ட போது நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் இழந்த மானம் திரும்ப கிடைக்கும் என்று சொன்னார்கள். எங்களுக்கு உணர்ச்சி பிறக்கும் என்று நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் சொன்னார்கள். தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக சங்கரலிங்கனாரின் பிணம் விழுந்தது. உங்களுக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு பிணம் வீதம் வேண்டும் என்று சொன்னால் தயாராக இருக்கிறோம். 5 பிணங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எழுத்துக்கு எத்தனை பிணங்கள் வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்கு பெயரிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 10/8/1960 அன்று கனல் கக்க முழங்கினார் நம்முடைய தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழர்கள் வாழும் மற்ற பகுதிகளை முழுமையாக நாம் பெறவில்லை என்பதை சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டி 1957ஆம் ஆண்டே கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். கவர்னரோட உரையை பற்றி இங்கு பேசிய பல நண்பர்கள் கன்னியாகுமரியை வரவேற்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த கன்னியாகுமரியை
நாம் தேவி குளக்கரையிலோ அல்லது பீர்மேட்டின் மீதோ நின்று கொண்டு வரவேற்காமல் சிறைமை போன செங்கோட்டை மேல் நின்று கொண்டு வரவேற்கிறோம் என்று எண்ணும் போது தேவிகுளம் பீர்மேட்டை பெறுவதற்கு கவர்னர்